Hey all, in the video la June 5 kaana current affairs paakalam. First one, Tamilaga arasin thalaimai kutravel valakaringiraga niyamanam seiyapattullavar. Option A, Asan Mugamadu Jinnah. Option B, Sai Mirza. Idhuk sariyana answer paathinga Asan Mugamadu Jinnah. So ivra dhaan thalaimai kutravel valakaringira niyamanam pannirukranga. இவர் இதுக்கு முன்னாடி 2006 முதல் 2011 ஆம் ஆண்டு வரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் அரசு குற்றவியல் வழக்கறிஞராக இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக நியமனம் செஞ்சுருக்கிறாங்க யார் அப்படின்னா அசன் முகமது ஜின்னா. அதுபோலவே தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பூர்ணலிங்கம் இவரோட தலைமையில் 13 பேர் கொண்ட குழுவை வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா முதல்வர் தலைமையிலான கரோனா தடுப்பு மேலாண்மை நிபுணர் குழு இந்த குழுவுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக. ஸோ கரோனா ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக இந்த 13 பேர் கொண்ட குழு வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க தமிழக அரசு. அதே போல் மத்திய அரசு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் எந்த பேசிஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 12 பேர் கொண்ட குழு வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. சிபிஎஸ்இ 12 வகுப்புக்கான தேர்வு முடிவை நிர்ணயிக்க 12 பேர் கொண்ட குழு. ஸோ இந்த குழு பார்த்தீங்கன்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த பேசிஸில் ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த குழுவில் மத்திய கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறையின் இணை செயலர் விபின்குமார் இருக்க போகிறாரு. அதே போல் மத்திய கல்வி இயக்குனர் உதித் பிரகாஷ் ராஜ். ஸோ இவங்க ரெண்டு பேர் உள்பட 12 பேர் இந்த குழுவில் இருக்க போகிறாங்க. அப்போது தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஆலோசனை கொடுக்கறதுக்காக 13 பேர் கொண்ட குழு வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. மத்திய அரசு பார்த்திங்கன்னா 12 பேர் கொண்ட குழு வந்துட்டு தேர்வோட முடிவை நிர்ணயிக்கிறதுக்காக அமைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்வில் தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் அசன் முகமது ஜின்னா. அடுத்தது, வண்டலூர் உயிரியல் பூங்காவில் எத்தனை சிங்கங்களுக்கு கரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் பி 11. இது சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா 9. ஸோ வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பூங்காவில் கிட்டத்தட்ட 11 சிங்கத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொரோனா சிம்டம்ஸ் இருந்திருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மூலயமா 9 சிங்கத்துக்கு வந்துட்டு கொரோனா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 9 வயதுடைய நீலா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் சிங்கம் பார்த்திங்கன்னா கொரோனாவில் இறந்துருக்கு. அப்போது இந்த நிகழ்வில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் எத்தனை சிங்கங்களுக்கு கரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது? 9. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் சிங்கம் இறந்துருக்கு கொரோனாவால். ஸோ அந்த சிங்கம் பேர் என்னென்னா நீலா. அடுத்தது, எந்த நாட்டில் முதுகில் பொருத்தி கொண்டு பறந்து செல்லும் ஹெலிகாப்டர் கண்டுபிடித்துள்ளனர்? ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி அமெரிக்கா. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ அந்த கருவியோட பேர் என்னென்னா காப்டர் பேக். ஸோ இந்த கருவியை எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா ஹெலிகாப்டர் மோட்டார் ரோட்டார் கார்பன் ஃபைபரால் இது அமைச்சிருக்கிறதுனால இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ பறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டிராஃபிக்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பல நாடுகள் வந்துட்டு வாகனங்கள் மூலயமா பறக்கிற மாதிரியான கண்டுபிடிப்பில் ஈடுபட்டுருக்காங்க. அந்த வகையில் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனே பறந்து போகிற மாதிரியான இந்த ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் எந்த நாட்டில் முதுகில் பொருத்தி கொண்டு பறந்து செல்லும் ஹெலிகாப்டர் கண்டுபிடித்துள்ளனர்? ஆஸ்திரேலியா. அடுத்தது, இந்திய கடற்படைக்காக எத்தனை நீர்மூழ்கி கப்பல்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 6. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா 6. ஸோ இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் இந்த திட்டத்தின் மூலயமா ப்ராஜெக்ட் 75 இந்தியா. ஸோ இந்த ப்ராஜெக்டில் தான் ஒரு 6 நீர்மூழ்கி கப்பலை நம்ம தயாரிக்க போகிறோம். அதாவது சொந்த நாட்டிலே தயாரிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 43,000 கோடி முதலீட்டில் 12 ஆண்டுகள் ஸோ 12 இயர்ஸ்க்குள்ளே இந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு முடிவை எந்த மீட்டிங்கில் எடுத்தாங்கன்னா பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் கவுன்சில். ஸோ இந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு அறிவிப்பை யார் வெளியிட்டாங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவர் தான் வந்து வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்மக்கிட்ட 17 நீர்மூழ்கி கப்பல் இருக்குது. ஸோ இப்போ 6 கப்பலை வந்துட்டு நம்ம நாட்டிலே தயாரிக்க போகிறோம். அப்போது இந்த நிகழ்வில் இந்திய கடற்படைக்காக எத்தனை நீர்மூழ்கி கப்பல்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? 6.
அடுத்தது, நடப்பு நிதியாண்டில் தனியார் மயமாக்கப்பட எத்தனை பொதுத்துறை வங்கிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ நடப்பு நிதியாண்டோட பட்ஜெட்டில் இந்த மாதிரி 2 பொதுத்துறை வங்கிகளும் ஒரு பொது காப்பீட்டு நிறுவனம். ஸோ இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நிதி ஆயோக் சிறப்பு நிபுணர் குழு வந்துட்டு அந்த 3, அதாவது 2 பொதுத்துறை வங்கிகள் ஒரு பொது காப்பீட்டு நிறுவனம் என்னன்னு சொல்லி மத்திய அரசுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சீக்ரெட், அது எந்த வங்கி அப்படின்னு வந்துட்டு சொல்லலை, இது சீக்ரெட்டாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் நடப்பு நிதியாண்டில் தனியார் மயமாக்கப்பட எத்தனை பொதுத்துறை வங்கிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? 2. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொது காப்பீட்டு நிறுவனம். ஸோ இதை மூணையும் வந்துட்டு யார் தேர்வு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசுக்குன்னா நித்தி ஆயோக்கோட சிறப்பு நிபுணர் குழு. அடுத்தது, 2021 முதல் 2022 நிதியாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 10.5%, ஆப்ஷன் பி 9.5%. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9.5%. ஸோ இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் 10.5% அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. கொரோனாவோட இரண்டாவது அலை ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கிறதுனால 9.5% குறைச்சி நினச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அறிவிப்பை நிதி கொள்கை, அதாவது நிதி கொள்கை குழு கூட்டம், சக்தி கந்ததாஸ், ஆர்பிஐயோட கவர்னராக இருக்கக்கூடிய சக்தி கந்ததாஸ் இவரோட தலைமையில் வந்துட்டு இந்த கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் பார்த்தீங்களா முதல் காலாண்டு 18.5% இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இரண்டாம் காலாண்டு 7.9% இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மூன்றாம் காலாண்டு 7.2% இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான்காம் மற்றும் இறுதி காலாண்டு பார்த்தீங்கன்னா 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கிறாங்க. அதே போல் பணவீக்கம் இந்த ஆண்டுக்கு 5.1% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெப்போ ரேட் 4%, அதாவது ரிசர்வ் வங்கியிலேருந்து மற்ற வங்கிகள் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனுக்கான வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 4% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35%. ஸோ ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிக்கிட்டேருந்து வங்கிகள்கிட்டருந்து கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனுக்கான வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 3.35% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க்கை பற்றி பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ எப்போ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா April 1, 1935. ஸோ நேஷனலைஸ்ட் January 1, 1949. ஹெட்குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்கத்தாலேருந்து மும்பை, அதாவது ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் தான் இருக்குது. ஸோ கல்கத்தாலேருந்து மும்பைக்கு எப்போ மூவ் ஆயிடுச்சுன்னா 1937. அதே போல் ஆர்பிஐயோட ஃபஸ்ட்டு கவர்னர் யாருன்னா ஆஸ்போர்ன் ஸ்மித். ஸோ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய கவர்னர் வந்துட்டு சக்தி கந்ததாஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்துட்டு 25th கவர்னர், ஆர்பிஐயோட 25th கவர்னர். அப்போது இந்த நிகழ்வில் 2021 முதல் 2022 நிதியாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது? 9.5%. அடுத்தது, நேச்சர் டிடிஎல் சர்வதேச அமைப்பின் 2021 ஆண்டுக்கான சிறந்த புகைப்பட கலைஞர் விருதை பெற்றுள்ளவர்? ஆப்ஷன் ஏ தாமஸ் விஜயன், ஆப்ஷன் பி டேவிட் டியோ. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாமஸ் விஜயன். நேச்சர் டிடிஎல் ஃபோட்டோகிராஃபி அவார்ட் 2021. ஸோ இந்த அவார்டில் தான் இவருக்கு சிறந்த புகைப்பட கலைஞர் அப்படிங்கிற விருதை கொடுத்துருக்குறாங்க. இவர் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் தாமஸ் விஜயன். இவரோட சொந்த ஊர் பார்த்தோன்னா கேரளா, ஆனால் இப்போ கனடாவில் இருக்கிறாரு. ஓரங்குட்டானோட ஃபோட்டோக்காக தான் இவருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டைட்டில் என்ன? உலகம் தலைகீழாக போகிறது. ஸோ இந்த ஒரு இமேஜை நியூஸ் பேப்பர்ஸில் கொடுத்துருக்குறாங்க, அதே போல் வெப்சைட்ஸில் இருக்குது. இந்த இமேஜை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஓரங்குட்டான் பார்த்திங்கன்னா தலைகீழ இருக்க மாதிரி. ஸோ இது தலைகீழ இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே வந்துட்டு வானமும் அந்த ஒரு மரம், அது இருக்கக்கூடிய மரத்தோட இலையும் கிளையும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இது ஒரு மரம் நடுவில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது சுற்றி தண்ணி இருக்குது. ஸோ இதை எடுத்த அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கார் இல்லையா தாமஸ் வந்துட்டு அந்த மரத்து மேலே இருக்கிறாரு. இந்த ஓரங்குட்டான் ஏறி வரும்போது இந்த மரமும் அதில் இருக்கக்கூடிய கிளை இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் வானம், இது வந்துட்டு அந்த தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை அப்படியே பிக் எடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் இவருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 8000 ஃபோட்டோஸில் இவருக்கு ஃபஸ்ட் பிளேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பரிசு தொகையாக 1500 பவுண்ட் கொடுத்துருக்குறாங்க.
அப்போ இந்த நிகழ்வில் நேச்சர் டிடிஎல் சர்வதேச அமைப்பின் 2021 ஆண்டுக்கான சிறந்த புகைப்பட கலைஞர் விருதை பெற்றுள்ளவர் தாமஸ் விஜயன். ஸோ இந்த பிக் ரொம்ப சூப்பராக இருந்தது, வாய்ப்பு கிடைச்சா எடுத்து பாருங்கள். அடுத்தது உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே 2021. ஆப்ஷன் ஏ ஜூன் 4, ஆப்ஷன் பி ஜூன் 5. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூன் 5, இன்றைக்கி தான். ஸோ இந்த இயற்கான தீம் என்ன அப்படின்னா எக்கோ சிஸ்டம் ரெஸ்டோரேஷன். ஸோ வருஷம் இந்த ஒரு டேவை பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்துட்டு முன்னெடுத்து நடத்துவாங்க, ஸோ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுபோல் இந்த வருஷம் ஹோஸ்ட் கண்ட்ரியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா பாகிஸ்தான். ஸோ இதை எந்த இயர்லேருந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1972. அப்போது இந்த நிகழ்வில் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே 2021 எப்போனா ஜூன் 5. ஸோ இந்த இயர்க்கான தீம் என்னென்னா இக்கோசிஸ்டம் ரெஸ்டோரேஷன். அடுத்தது சர்வதேச ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னோசென்ட் சில்ட்ரன் விக்டம்ஸ் ஆஃப் அக்ரெஷன். ஆப்ஷன் ஏ ஜூன் 5, ஆப்ஷன் பி ஜூன் 4. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜூன் 4. ஸோ யூஎன் தான் இந்த ஒரு டேவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னோசென்ட் சில்ட்ரன் விக்டம்ஸ் ஆஃப் அக்ரெஷன். ஸோ ஜூன் 4 நேற்று. அப்போ இதுக்கான ஸ்பெசிஃபிக் தீம்லாம் கொடுக்கல. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், இதுபோல் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.